Hello viewers, welcome to Super Brain. இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.4 ல क्वेश्चन நம்பர் 7 பார்க்கலாம். ஃபைண்ட் தி டிஃபரன்ஸ் இன் தி காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் ஆன் ரூபீஸ் 62,500 ஃபார் 1 1/2 இயர்ஸ் அட் 8% per annum compounded annually and when compounded half yearly. இங்க பாத்தீங்கன்னா காம்பவுண்டட் ஆன்வலிக்கு நம்ம தனியாக கண்டுபிடிச்சிக்கணும். பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க, 1.5 இயர் கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து காம்பவுண்டட் ஆன்வலிக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தனியாக கண்டுபிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி பிரின்சிபலும் 60,500 வச்சுக்கோங்க. அதே நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 1.5 இயர்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா 8% இது வந்து காம்பவுண்ட் ஆஃப் இயர்லிக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும், அதான் க்வெஸ்சன். சொல்யூஷன் பி ஈக்குவல் டு ருபீஸ் 62,500, என் ஈக்குவல் டு 1.5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆர் ஈக்குவல் டு 8%. ஃபார்முலா இருக்குது, இந்த மாதிரி மிக்சர் ஃப்ராக்ஷனில் இருந்து ஆன்வலி கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஏ ஈக்குவல் டு பி இன்ட 1+R/100 ஹோல் பவர் ஏ இன்ட 1+B/C இன்ட ஆர் பை 100. இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். இதில் அந்த மிக்சர் ஃப்ராக்ஷனில் இருக்கிறத ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு 1 அண்ட் சி ஈக்குவல் டு 2. இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஏ ஈக்குவல் டு பி வந்து பியோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து போடுங்க. ருபீஸ் 62,500 இன்ட்டு 1+R பார்த்திங்கன்னா 8 கொடுத்துருக்காங்க, 8/100 ஹோல் பவர் ஏ பார்த்திங்கன்னா 1. ஸோ 1 போட்டுக்கோங்க. இன்ட்டு 1+B/Cனா 1/2 இன்ட்டு ஆர் பார்த்திங்கன்னா 8 டிவைடட் பை 100. இப்போ இது கேன்சல் பண்ணிக்கோங்க 1 டைம். இது வந்து 4 டைம், 4 டைமில் 4 டேபிள் இது கேன்சல் பண்ணோன்னா 1 டைம் இது வந்து 25 டைம்ஸ் வரும். ஸோ பேலன்ஸ் எனக்கு ருபீஸ் 62,500. இன்ட்டு 1+8/100 இங்கே பார்த்தீங்கன்னா 1+1/25 இருக்கும். ஸோ இது வந்து ருபீஸ் 62,500 இன்ட்டு 8. இது வந்து 4 டேபிளை கேன்சல் பண்ணலாம், 2 டேபிளை கேன்சல் பண்ணிக்கோங்க. சரி, 4 டேபிளே கேன்சல் பண்ணிடலாம், 2 டைம்ஸ் வரும். இது பார்த்திங்கன்னா 25 டைம்ஸ் வரும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுக்கலாம். 25 எல்சிஎம் எடுத்தோன்னா இங்கே வந்து ஃபஸ்ட் டேர்ம் இன்ட்டு எல்சிஎம் போடும்போது 25 இன்ட்டு 2 வரும். இங்கே திருப்பியும் வந்து 25 எல்சிஎம் எடுத்தோன்னா 25+1 அப்படின்ட்டு வரும், டிவைட் பை 25. இப்போ பார்த்திங்கன்னா ருபீஸ் 62,500 இன்ட்டு 25+2 வந்து 27 ஆகும், டிவைட் பை 25. 25+1 வந்து 26/25 கிடைக்கும். இதை வந்து கேன்சல் பண்ணலாம். 25 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 25 டைம்ஸ் வந்து 625 வரும். ஸோ 1 டைம் 25 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது வந்து 25 டைம்ஸ், அப்புறம் 2 ஜீரோ இருக்குது, அப்படியே போட்டுக்கோங்க. திருப்பியும் வந்து 25 டேபிளில் கேன்சல் பண்ணுறோம், அப்போ 1 டைம் 25, திருப்பியும் 2 ஜீரோ போட்டுக்கோங்க. அப்புறம் மொத்தத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 26 × 27 போட்டால் 702 வரும். அப்புறம் அங்கே 2 ஜீரோ இருக்குது, அந்த 2 ஜீரோ போட்டுருங்க. அப்புறம் ருபீஸ் 70,200 நமக்கு கிடைக்கும். இது வந்து ஆன்வலி போட்டு கண்டுபிடிக்கும் போது நமக்கு இது வருது. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிக்கோங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. ஏ வந்து 70,200 மைனஸ் பி எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. ருபீஸ் 62,500 இதுலேருந்து இதை சப் பண்ணிக்கோங்க. ஸோ ருபீஸ் சப் பண்ணால் எவ்வளோ வரும்னா 7,700 கிடைக்கும். இது வந்து ஆன்வலி அப்படின்னு சொல்லி போடும்போது
அந்த மிக்சர் ஃப்ராக்ஷன் ஃபார்முலாவில் போடும்போது நம்மளுக்கு கிடைக்கிற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ நம்ம திருப்பியும் ஆஃப் இயர்லிக்கு அதை அப்படியே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பி ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, 62,500, என் ஈக்குவல் டு 1.5 இயர்ஸ், அண்ட் ஆர் ஈக்குவல் டு 8%. இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் இயர்லின்னு சொல்லியிருக்காங்க, ஆஃப் இயர்லி இருந்தால் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதை எடுத்து எழுதிக்கோங்க. ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1+R/200 ஹோல் பவர் 2n. ஸோ பி என்னவோ அதை எழுதிடுங்க, ருபீஸ் 62,500 இன்ட்டு 1+R வந்து 8 by 200 ஹோல் பவர் 2 என் பார்த்தீங்கன்னா 1.5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது, அது வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஆகணும், 3/2 இயர்ஸாக மாறிடும். ஸோ அப்போ 3/2 வரும், அந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆகிடும், ஈக்குவல் டு 62,500 இன்ட்டு இது வந்து 2 டேபிள், இது வந்து 4 டேபிளை கேன்சல் பண்ணுங்கள். அப்போ 2 × 50 வரும், திருப்பியும் வந்து 2 டேபிளை கேன்சல் பண்ணலாம். இப்போ 1 டைம் வந்து 2 டேபிளை கேன்சல் ஆகும், திருப்பியும் வந்து 50 வந்து 25 டைம்ஸ் கேன்சல் ஆகும். ஒன் ப்ளஸ் 1/25 த ஹோல் க்யூப் கிடைக்கும், ஈக்குவல் டு ருபீஸ் 62,500 இன்ட்டு இதுக்கு எல்சியம் வந்து 25 எடுத்தோம்னா 25+1 த ஹோல் க்யூப் வரும். ஸோ 62,500 இதை வந்து ஆட் பண்ணோன்னா 66 ÷ 25 ஹோல் க்யூப். ஸோ 62,500 இன்ட்டு 66 ×25 × 26 ×25 × 26 ×25 × 26 ×25 × 26 ×25 ஈக்குவல் டு 62,000. இதெல்லாம் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 70,304 கிடைக்கும். சிஐ கண்டுபிடிங்க, சிஐ ஈக்குவல் டு a-p. ஸோ இது வந்து 70,304லேருந்து அந்த பி வந்து சப் பண்ணிவிடுங்க. பி பார்த்தீங்கன்னா 62,500, இதுலேருந்து இதை சப் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்னா ருபீஸ் 7,800 கிடைக்கும், 804 கிடைக்கும். இது வந்து ஆஃப் இயர்லிக்கு போடும்போது நம்மளுக்கு கிடைக்கிற காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அவங்க வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு 7,804 − 7,700, இதிலேருந்து இதை சப் பண்ணிங்கன்னா 104 கிடைக்கும். அதுதான் நமக்கு கிடைச்சிருக்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ரெண்டுத்துக்கும் நம்ம போட்டு கிடைச்சிருக்கிற டிஃப்ரென்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.